ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிந்த சமையலில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பார்க்க போகிறது முருங்கைக்காய் சௌ சௌ. அதாவது மேரக்காயை வந்து சௌ சௌன்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம இப்போ சாம்பார் வைக்க போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா புளியெல்லாம் சேர்க்க தேவையில்லை. இந்த ரெண்டும் இந்த முருங்கைக்காயும் சௌ சௌவும் போட்டு சாம்பார் வச்சு பாருங்கள், வீடே மணக்கும். கமகமான வீடே மணக்கும், சூப்பராக இருக்கும். நம்ம இதை கட் பண்ணி வச்சுக்கலாம். வாங்க பார்க்கலாம். பாருங்கள், நான் ஒரு 6 தக்காளி பழம் போட்டு துவரம்பருப்பு ஒரு 1/4 கிலோ போட்டு ஒரு 2 விசில் விட்டு நான் இறக்கி வச்சுருக்கேன். பார்த்துக்கங்க. இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம், ஒரு 3 வரமிளகாய், கறிலீஃப் கொஞ்சம், காயை கட் பண்ணி கழுவி வச்சுருக்கேன், ஒரு ஸ்பூன் வரமிளகாய் பொடி, ஒரு 2 ஸ்பூன் சாம்பார் பொடி. இப்போ பார்க்கலாம், சட்டி வச்சுக்கலாம். நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த காயெல்லாம் ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். காய் ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். அதுக்கப்புறம் பருப்பு எடுத்து ஊற்றிக்கலாம். பார்த்தீங்கன்னா முருங்கைக்காயும் அதாவது சௌ சௌவும் வெந்துருச்சு. இப்போ நம்ம பருப்பெல்லாம் எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். சூப்பராக மணக்குதுங்க இந்த மேரக்காய் முருங்கைக்காய் சாம்பார். இப்போ இதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம கலக்கி அதில் ஊற்றிக்கலாம். பாருங்கள், பருப்பு தண்ணி கொஞ்சம் கலந்து ஊற்றியாச்சு. இப்போ வந்து ஒரு கொதி வந்தோடனே நம்ம மல்லித்தலை போட்டு இறக்கிடலாம். முருங்கைக்காய் சௌ சௌ சாம்பார் செம டேஸ்ட்டாக இருக்கும். செமையாக மணக்குதுங்க. இப்போ சமையா மணக்குதுங்க. ஒரு கொதி வரட்டும், மல்லித்தலை போட்டு இறக்கிடலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ மல்லித்தலை போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த மேரக்காய் முருங்கைக்காய் சாம்பார் உனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.